மூணு வருஷம் ஒருத்தன் படம் பண்ணலனாலும் நீ வருவடா, உனக்காக நான் இருப்பேன்டான்னு காதலிக்கிற பொண்ணை கூட விட்டு கொடுப்பேன், ஆனா உயிருக்குயிரான நண்பனை என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். ஒரு யூத் ஐக்கன் தான் இருக்காருங்க, ரொம்ப அழகான என்னோட நண்பர் சிம்பு. ஒரு ரசிகர் வந்து இறந்துட்டாரு, அது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ஃப்ளெக்ஸ் வச்சிருக்காரு, அந்த பர்டிகுலர் இடத்துல ஃப்ளெக்ஸ் வைக்க கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டே இருந்திருக்காங்க. ரசனை ஜாஸ்தி ஆகி ஒரு நாள் சும்மா கேஷுவலா பேச்சுவார்த்தை பேசுற மாதிரி கூப்பிட்டு பண்ணிட்டாங்க. என் மனசுல நான் இருக்குன்னு எனக்கு தெரியும்டா, அதை விட பெரியாள் இது உலகத்துல எனக்கு ஏன்டா. எல்லாரும் சொல்லுவாங்க நீ உயிரை விட்டனா உன்னுடைய தலைவன் வந்து உனக்கு போஸ்ட் ஒட்டுவானாடான்னு கேட்டானுங்க. ஒட்டாண்டா ஒரு தலைவன், இவனோட இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டார், இவருக்கு இவ்வளவு ஃபேன்ஸ்ன்றதை தான் நம்ம பார்த்துக்கோம். இவ்வளவு ஃபேன்ஸா, அதனால இவன் இவ்வளவு பெரிய ஸ்டார்ன்னு தானே என்ன நான் பார்த்திருக்கேன். இழிவுபடுத்தும் வகையில் பாடல் வெளியானது தொடர்பாக விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு நடிகர் சிம்புவுக்கு கோவை போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். சிம்பு தூக்கி ஜெயில போனோம், இது வந்து ஒரு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு, இக்னோர் பண்ணுவோம். 3 வருஷம் படம் வரலங்க, 3 வருஷம் படம் வரல, இன்னமே சிலம்பரசன் கிடையாது, நீ சினிமாவே கிடையாது, நீ வரவே மாட்ட, நீ காலிட, நீ தோத்துக்கடா, நீ மூடிச்சிட்டான் சொல்லுவேன், தூக்கி விழுந்துடா தமிழ். உன்னோட டயலாக் டெலிவரி நான் கண்ணாடி மாறல, நீ என்ன பார்த்து சிரிச்சா சிரிப்பேன், மொறச்சா மொறப்பேன், நீ சுடணும் நினைச்சாலே சுட்டு. சாதாரண விஷயம் இல்ல, கொஞ்சம் மிஸ் ஆனாலும் பிளட் பிச்சு தட்டிடும் தெரியுமில. எத்தனை தலைப்படம் பார்த்திருப்போம் அடேங்கப்பா. என்னோட பெட்டர் டான்சர், என்னோட பெட்டர் சிங்கர், நம்ம யங் சூப்பர் ஸ்டார் எஸ்டிஆர் வந்து நான் பிறந்ததுல இருந்தே அதே படத்துல தொட்டு உதட்ட கடிச்சு இழுக்கிற Yes.